மூணு பொருளை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் வாங்க. வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா செவந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க. இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இது கூடவே ஒரு கப் ஃப்ரெஷ்ஷாக துருவுன தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காய் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்து பேஸ்ட்டை வாணலியில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணுங்கள். பாசிப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா இந்த மாதிரி திக்காகி வரும். அது வரைக்கும் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இது கூட 1 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கப் தேங்காய் துருவலுக்கு 1 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா 3/4 கப் சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம்லாம் கரைஞ்சி நல்லா தலை தலைன்னு அல்வா மாதிரி வரும். அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா வாணலியில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், 3 பொருளை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் செஞ்சிட்டோம். பாசிப்பருப்பு தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.